ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उत्तरस्पन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ மங்களாச்சரணம் சொன்னதுக்கப்புறம் திருப்பி சொல்றோம் புக் இல்லாதவா அப்படியே வாங்கி சொல்லுங்க புக் இருக்கிறவா அஸ் யூஷுவல் புக்கை பார்த்து சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்த சத்குரும் பிரணதோஸ்மியஹம் துர்லபம் த்ரயமே வைதத் தேவானுக்ரஹஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷசம்சயஹ ஸ்லோகம் நம்பர் 124 பேஜ் நம்பர் 76 அததே சம்ப்ரபக்ஷ்யாமி அததே சம்ப்ரபக்ஷ்யாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹ ஸ்வரூபம் பரமாத்மனஹ யத்விஜ்ஞாய நரோ பந்தான் யத்விஜ்ஞாய நரோ பந்தான் முக்தஃ கைவல்யமஷ்ணுதே முக்தஃ கைவல்யமஷ்ணுதே அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யம் அஹம் பிரத்யயலம்பனஹ அவஸ்தாத்ரய சாக்ஷி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யம் அஹம் பிரத்யயலம்பனஹ அவஸ்தாத்ரய சாக்ஷி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் ஆன்லைன் மூலமா சந்திக்கிறதுலயும் எல்லாரும் ஸ்பெஷலா இந்த விஷயத்த கேட்டுன்றதுனால அதுக்கப்புறம் இங்க பல பேருடைய முயற்சினால குரு அனுகிரகம் திரு அனுகிரகத்துடைய விஷயத்தினால நமக்கு இங்க வந்து அழகான ஒரு வகுப்பு ஏற்படுறது இவா எல்லாருக்கும் முதல் கண் வணக்கம் நன்றியை சொல்லி நம்ம இந்த வகுப்புக்குள்ளே போகலாம் இன்னொரு விசேஷம் என்னென்னா ஆன்லைன் ஒரு பக்கம் அதோடு சேர்ந்து யாரெல்லாம் இப்போது ரீசண்டாக கிளாஸ் கேட்டுன்னு இருக்கேலோ நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம தொடர்பு கொள்ளோம் இல்லையா ஒன்று வந்து முக்கியமாக ரத்னகிரீஸ்வரரில் விவேக சூடாமணி வார வாரம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அந்த வகுப்பு தான் நம்ம இங்கே வந்து தொடர்ச்சியாக எடுக்க போகிறோம் அதோடைய கனெக்டடா ஆறுபடை வீட்டில் வந்து பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தை முடிச்சுட்டு இப்போ தத்துவ போதம் நிறைய பேர் கேட்டுருக்கா அவாலும் முக்கியமாக பகவானுடைய உபதேசம்
அப்படியே நேர் சிட்டியோட நேர் ஆப்போசிட்ல வந்து இருக்கக்கூடிய உள்ளகரத்துல இருக்கக்கூடிய பகவத்கீதா அவ கேட்கக்கூடியவா. ஒன்பது அத்தியாயம் முடிச்சுட்டு இப்ப அவளும் வந்து இந்த விவேக சூடாமணியில ஒரு சங்கமமா வந்து குருஜி அடிக்கடி சொல்லுவார் திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமம்னு. அது மாதிரி நம்மளும் இதை ஒரு அழகா ஒரு சங்கமமா எடுத்துட்டு இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ள போலாம். என்ன வசதி அப்படின்னா யாருக்கும் பெருசா எந்த விதமான ஸ்பெஷலா அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா அதே ஆத்ம விசாரம் ஆத்ம தத்துவத்தை தான் நம்ம இங்க வந்து விசாரம் பண்ண போறோம். எல்லாரும் வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஊறி போய் இதே விஷயமா நம்ம பல வருஷமா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம சிந்தனை பண்ணிட்டு வரோம். சப்போஸ் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா விவேக் சூடாமணி நான் இத்தனை நாள் அட்டெண்டே பண்ணது இல்லையே முதல் தடவை கேட்கறேனே வேற சப்ஜெக்ட் தான் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது ஏற்பட்டதுன்னா விவேக சூடாமணியும் புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதே ஆத்ம விசாரம் ஆத்ம தத்துவத்தை தான் எடுத்து சொல்ல போறது. அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விவேக சூடாமணியில துவம்பத விசாரம் பெருசாக வெளிச்சம் போட்டு சொல்லி நம்ம இந்த விஷயத்த மோட்சம்ங்கிற விஷயத்த நம்ம வந்து என்னன்னு பார்த்து இவ்வளோ நாள் கேட்டிருக்கோம் இல்லையா அதே விஷயத்துல தான் டிராவல் பண்ண போறோம். அதனால யாருக்கும் மனசுல ஒரு விதமான சங்கா வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் வந்து இந்த விவேக சூடாமணி ஒரு 40 கிளாஸா நான் இங்கே இன்னொரு ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா கரெக்டா பரமாத்மானா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு போன கிளாஸ்ல வந்து அறிமுகம் கொடுத்து ரெண்டு ஸ்லோகம் எடுத்துட்டோம். அதே விஷயத்துல இங்க கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஒரு ஒரு புது டாபிக் உள்ள போற மாதிரியும் இது நல்லபடியா அமைஞ்சிருக்கு. என்ன அதனால இந்த லாக்டவுன் பீரியட்ல பல விதமான செய்திகள் நமக்கு காதல வந்து விழும்போது அதெல்லாம் நம்ம மனசையும் உடலையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் அந்த எண்ணத்தெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு எதற்காக இந்த பிறவி எடுத்து வைக்கோமோ முதல்ல ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா துர்லபம் த்ரயமே வைத்தது தேவானுகிரகேதுகம் மனுஷத்வம் முமுக்ஷத்வம் மகாபுருஷ சம்சயா. அதனால நமக்கு குரு சாஸ்திரம் இந்த மனுஷ ஜென்மம் எப்படியோ கிடைச்சிருது குரு சாஸ்திரம் கிடைச்ச விஷயத்த மேக்சிமம் பயன்படுத்திக்கணுங்கிற வேதத்துடைய கட்டளை வேதத்துடைய டோட்டல் கமாண்ட். என்ன பண்றதுன்னா இந்த விஷயத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். இதுலயே நம்ம ஊறி போய் இதுலயே டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் என்ன கோலோ அல்டிமேட்டை நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் வேதத்துடைய கட்டளை வேண்டுகோள் என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம். அதனால வேற ஒரு அப்ஜெக்டிவோ வேற ஒரு கோலோ நம்ம கிடையாது. எல்லா கிளாஸ்லயும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் இப்ப கேள்வி கேட்டா நீங்க சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் எனக்கு உங்களை டைரக்டா பார்க்க முடியாது சரியா. இருந்தாலும் கேள்வியானது தொடரும். அப்ப வந்து நம்ம எதற்காக வந்திருக்கோம் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற கேள்விக்கு எப்பவுமே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் ஒரே பதில் தான் நம்ம மனசுல வரணும் அது வாயிலையும் வரணும். அது வந்து மோட்சம் லட்சியம் புருஷார்த்தம் அது ஒண்ணுதான் சரியா. அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு எது லட்சியம் எதற்காக இந்த பிறவி எடுக்கப்படுறது அந்த பிறவியில என்ன பண்ணணுங்கிற விஷயத்த அறிமுகம் கொடுத்துட்டு ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா பகவத் பாதால் அழகா இந்த விவேக சூடாமணியில டோட்டல் விஷயத்த வந்து வேத வேதாந்தத்துடைய மொத்த உபனிஷத்துடைய சாரத்தை மகா வாக்கிய விசாரம் பிரதானமா வச்சுட்டு இந்த கிரந்தத்தை அமைச்சு எது எனக்கு தெரியும் எது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு எதை நான் முழுமையாக தெளிவாக தெரியவிடணும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்லி நான் யாருங்கிற விஷயத்த தெளிவாக உணர்த்தக்கூடிய கிரந்தமாக இது அமையிறது. அதுல சென்டர் பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா மகா வாக்கிய விசாரம். எது மகா வாக்கிய விசாரம் நம்ம எல்லா கிரந்தத்திலையும் கேட்ட மாதிரி கீதையிலையும் கேட்ட மாதிரி தத்துவம் அசி தது துவம் அசி. அதுல தத்பத விசாரம் தொம்பத விசாரம் இது ரெண்டுத்தையும் பண்றது மூலியமா அசிபத விசாரம் நமக்கு தெளிவாகிறது ஐக்கிய பதம் நமக்கு புரியறது சரியா. அப்போ கீதையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு முதல் 6 சட்கம் வந்து தொம்பத விசாரமா அமையிறது 2வது 6வது சட்கம் வந்து தத்பத விசார பிரதானமா அமையிறது கடைசியில இது ரெண்டுத்தோடைய ஐக்கியத்தை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி பகவத்கீதா 18 அத்தியாயமா அமையிறது. விவேக சூடாமணியில வந்து இதே மகா வாக்கிய விசாரத்தை பிரிடாமினா தொம்பத விசாரத்துல எடுத்துட்டு போய் கடைசியில மகா வாக்கிய விசாரம் பண்ணும்போது தத்பதத்தையும் சொல்லி
அதே விஷயத்தான் சொல்ல போறார். சரியா? அதனால அதோட கனெக்ஷனா என்ன பண்ற அப்படின்னா, இங்க ஆச்சாரியால் ஒரு குரு ஒரு சிஷ்யாவை எடுத்துட்டு அதை வந்து அறிமுகப்படுத்தி, அந்த சிஷ்யன் வந்து தன்னுடைய முழுமையான சம்சாரத்தை, எந்த கஷ்டம், எது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமோ, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதுதான் சம்சாரம் என்று நம்ம குறிப்பிடுறோம். அந்த சம்சாரத்தை உணர்ந்து அந்த சம்சாரத்துக்கான தீர்வு வந்து, உலகத்துல இப்ப எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, எங்கேயும் அங்க இங்க போக முடியாது, யாரையும் பார்த்து பேசக்கூட முடியாது. சரியா? இப்படி எல்லாம் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ல ஈடுபட்டு நிறைய விதமான விவகாரம் பண்ணி, அவளை பிடிச்சி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம், இல்ல பல விஷயத்தை போய் அடைஞ்சு அதுக்கான முயற்சி எடுத்து அது நம்ம திருப்தி பண்றது மூலியமா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம், இல்லாததை போய் அடைவோம். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணினா இந்த சம்சாரம் நீங்குமானா? கண்டிப்பா நீங்காது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்துல சொல்ற கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் விஷயம். அப்போ அடிப்படையான பிரச்சனை என்னன்னு உணர்றது தான் முதல் ஒரு சாதகனுக்கான தகுதி அல்லது அதிகாரத்துவம். எது சம்சாரம்னு சொல்றோமோ, சம்சாரம் சம்சாரம்னு சொல்றது மட்டும் இல்ல, நான் சம்சாரியாக இருக்கின்றேன் அப்படிங்கிற உணர்ந்து வந்து அது தெரிஞ்சுக்கிறது வந்து வேதாந்தத்துடைய முதல் படியா அமைகிறது. அப்படிப்பட்ட சிஷ்யன் இங்க எப்படி விவேக சூடாமன் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, அந்த சிஷ்யன் வந்து நான் சம்சாரத்துல இருக்கேன், எனக்கு வெளியில எதற்கும் தீர்வு கிடையாது. புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணமாத. ஓகே, சரியா? நீங்க நிறைய, நம்ம எல்லாம் நிறைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருப்போம் டிவில இல்ல, அப்ப வந்து என்ன பண்ணுவா, யாராவது வந்து 1 minute அப்படின்னு அப்படி டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவாள்ல, ஏன்னா அடுத்த வாளுக்கு கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வேதம் புதுமை செய் அப்படின்னு சொல்றது இல்ல, அது மாதிரி. சரி, அப்போ விவேக சூடாமணியில அப்படிப்பட்ட சிஷ்யன் என்ன அழகா அப்படின்னா, என்னுடைய சம்சாரத்தை உணர்ந்து இந்த சம்சாரத்துக்கான தீர்வு வந்து வெளியில எங்கேயும் கிடையாது, இந்த ஜெகத்துல அது கிடையாது, ஜெகத்துல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல கிடையாது, இரு குரு வேதாந்த சாஸ்திர உபதேசத்தினாலதான் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சம்சாரமானது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்து குரு கிட்ட வந்து சரணடைஞ்சு அழகா என்ன கேட்கறான் அப்படின்னா, 7 கேள்வி கேட்கறான். தேஞ்சி போன டேப்பை நான் சொல்லியிருக்கேன். கோ நாம வந்தகா, கதமேஷ ஆகதஹா, கதம் பிரதிஷ்டாஸ்ய, கதம் விமோக்ஷா, கோசாவனாத்மா, பரமஹக ஆத்மா, தயோர் விவேகா, கதமேத உச்சதாம் அப்படின்னு 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணணும்னா, கோ நாம வந்தகா, கோ நாம வந்தகா, கோ நாம வந்தகா, கோ நாம வந்தகா அப்படின்னு எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடணும் எல்லாருக்கும். ஏன்னா இதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. இதை 7 பாகமா ஆச்சாரியால் பிரிச்சு இந்த மொத்த 580 ஸ்லோகமான விவேக சூடாமணியாவது அமையிறது. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சொல்றேன், 40வது கிளாஸ் வேற சொன்னேன் அப்படின்னா, சில பல பேர் இங்க வந்து ஆன்லைன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறதுனால அவளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கிறதுனால, எனிவே நம்ம எல்லா கிளாஸும் 49வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துட்டு இந்த அறிமுகத்துக்குள்ள போயிட்டு நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். சரியா? அப்போ இத்தனை நாள் இந்த 125வது ஸ்லோகம் நம்ம இப்ப படிச்சோம். இந்த 100-125 ஸ்லோகத்துல என்ன சொல்ல கொடுக்க அப்படின்னாக்க, இந்த சம்சாரத்துக்கான ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, 7 கேள்வி கேட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதுல முதல் கேள்வி குரு என்ன எடுத்துக்கிறாருன்னா, அனாத்மா என்றால் என்ன? கஹ அனாத்மா கஹ, தத்துவபோதத்துல அனாத்மா ஆத்மா கஹன்னு எப்படி கேட்கிறானோ அதே மாதிரி அனாத்மா என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை எடுத்துட்டு குரு வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். எது அனாத்மான்னு சொன்னார், நமக்கு எல்லாம் அப்படியே டக்குன்னு இப்ப பதில் வந்துடும். எது அனாத்மானா, முதல்ல இந்த ஷரீர திரயம் அனாத்மா. ஷரீரம் ஷரீரம் தானே கேள்விப்பட்டிருக்கோம், எது ஷரீர திரயம் சொல்றேன், திரயம்னா மூணாச்சு அப்படின்னா, வேதத்துல எப்படி சொல்லி கொடுத்துருக்குன்னா, அதே ஷரீரமானது ஸ்தூல ஷரீரம், நம்ம குறிப்பிடுற ஷரீரம் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி. ஸ்கேன்ல வராத தெரியாத விஷயம் வந்து வேதத்துல மட்டுமே தெரியக்கூடிய விஷயம் வந்து ஸ்தூல சரீரம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த மூணு சரீரம் தான் ஒரு சரீரம், ஆளு மனுஷன் அப்படின்னு சொல்றோம். எந்த ஜீவனுக்கும் இந்த மூணு சரீரம் ஆனது இருக்கும், சரியா? அப்போ இந்த மூணு சரீரம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னும் யாரும் தூங்கி போல அப்படின்னா எல்லாரும் விழிப்பு நிலையில இருக்கோம், கரெக்டா? எல்லாரும் இந்த ஸ்தூல சரீரத்தை முழுமையா பயன்படுத்தி இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். காதால நீங்க கிளாஸ் கேட்கறது, கண்ணால வீடியோ பார்க்க முடியறது, இல்லையா? இது வந்து ஸ்தூல சரீரத்துடைய டிரான்சாக்ஷன் வித் ஸ்தூல பிரபஞ்சம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த கரணம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, ஞாபகப்படுத்திக்கூடிய சக்தி இருக்கு, பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்கு, பஞ்ச பிராணன் இருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கு. சோ இந்த 19 விதமான சூக்ஷ்ம சரீரமானது எங்க நம்ம முழுமையா, இப்போ சூக்ஷ்ம சரீரம் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு, எல்லாமே முழுமையா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப எமினன்டா கிளியரா நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது வந்து சொப்னத்துல. சொப்னத்துல முழுமையா நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து இந்த உலகம் இல்லாம அங்க ஒரு உலகத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம் வித் சூக்ஷ்ம பிரபஞ்சம். ட்ரீம் வேர்ல்டு வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம்னு சொல்லப்படுறது. கடைசியா என்னது, இது எல்லாமே ஒடுங்குகிற நிலை. சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லாத மாதிரி, ஸ்தூல சரீரமும் இல்லாத மாதிரி எல்லாம் ஒடுங்கிய நிலை வந்து காரண சரீரம், காரண பிரபஞ்சம் அல்லது காரண அவஸ்தான்னு பொதுவா சொன்னது. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த 125 ஸ்லோகத்துல இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அப்போ அனாத்மானா என்ன அப்படின்னா, ஸ்தூல ஷரீர ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம ஷரீர சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண ஷரீர காரண பிரபஞ்சம்ங்கிறது தான் அனாத்மா. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது வந்து காரண சரீரம், காரண அவஸ்தா அல்லது மாயா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துல எப்படியெல்லாம் அங்கம்லாம் இருக்கு, இது எங்கேருந்து வந்தது, எப்படி இது உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்றது, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் இதோடைய அங்கங்கள் இருக்கு, எந்த காலத்துல இருக்கு, எந்த காலத்துல இல்ல, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய காரண அவஸ்தா எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, 122-123 இந்த மொத்த பிரபஞ்சத்ரயம் ஷரீரத்ரயம் இது எல்லாமே அனாத்மா விஷயம், இந்த அனாத்மா எப்படிப்பட்டது, இந்த அனாத்மா மித்யா அப்படின்னு சொல்றோம். மித்யாங்கிற சொல்லு ரொம்ப முக்கியம். எப்படி மித்யா அப்படின்னா, இந்த மொத்த என்னெல்லாம் நமக்கு அனுபவத்துல இருக்கோ அந்த அனுபவத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ, இந்த ஷரீரத்ரயம் பிரபஞ்சத்ரயம் இது எல்லாமே ஸ்வயமான இருப்பு அதற்கு கிடையாது. இது வெறும்ன கனவு போல, மாண்டூக்கியத்துல என்ன சொல்றது, சொப்னவத்து அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் எப்படி அனுபவத்துல இருக்கும், ஆனா ஆழமாக விசாரித்து பார்த்தால் அது எப்படி இருக்கும், இல்லாத மாதிரி ஏடும். புரியுது இல்லையா? அனுபவத்துல இருந்து எது உண்மையாலேயே இல்லையோ அதற்கு பேரு மித்யா. அப்போ இந்த மொத்த அனாத்மா பிரபஞ்சம் மித்யா, உண்மை போல பொய்னு சொல்லுவோம், அன்றியல் சொல்லுவோம். பொய் அப்படின்னா நமக்கு ஜென்ரலா என்ன தோணும், எது இல்லையோ, கரெக்டா, எது இல்லையோ அது பொய்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, அந்த பொய்யையே கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி, பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை, எது மித்யாவோ, எது அனுபவத்துல இருக்கோ, ஆனா எதற்கு ஸ்வயமான இருப்பு கிடையாதோ அதற்கு பேரு மித்யா. அப்போ இந்த அனாத்மா பிரபஞ்சம் எல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இந்த சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லது அன்ரியல். ஆனா எதை சார்ந்து இருக்கிறதுன்னா, இது எல்லாம் ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. ஆத்மா என்றால் நான்கிற பொருள், அதுதான் கடைசியா வந்து நம்ம 124-125 பார்த்தோம். அப்போ எது எது நான் அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன வச்சிருப்போம், இந்த உடம்பு நானு, இந்த மனசு நானு அப்படின்னு பிரிடாமினா அதுலதான் நம்ம இருப்போம். டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்னு உடம்ப பத்தி சொல்லுவோம், எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்லுவோம், இல்லைன்னா பிராண சரீரத்தை பத்தி சொல்லுவோம், இல்லைன்னா மனசை பத்தி சொல்லுவோம், கரெக்ட்? அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி, நான் என்கிற ஐடென்டிட்டி பாடியிலையும் மைண்ட்லயும் இருக்கு. அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, இது நீ இதுன்னு நினைச்சுட்டு இருக்க, இங்க பாரு, இது எல்லாம் உனக்கு அனுபவத்துல இருக்கு. எல்லா சரீரத்திரயமும் பிரபஞ்சத்திரயமும் எது அனுபவத்துல இருக்கோ, ஆனா எது உண்மையாவே இல்லையோ, அது நீ நினைச்சுட்டு இருக்க, அது நீ கிடையாதுன்னு புரூவ் பண்ண போறோம்.
என்னோட ஐடென்டிட்டி எதுல இருக்கோ அந்த ஐடென்டிட்டியா எடுத்து காட்டி அது நீயாக இருக்க முடியாது, ஏன்னா இது எல்லாம் உனக்கு திருஷ்யமாக இருக்கு, நீ திருக்கு அல்லது அப்சர்வர் அல்லது இதற்கெல்லாம் எக்ஸ்பீரியன்சராக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நீ, அது ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறோம். அதைதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ சிஷ்யன் கேட்ட ரெண்டாவது கேள்வி பரமாத்மா கஹ, அந்த பரமாத்மா என்றால் யாரு அல்லது ஆத்மா என்றால் என்னது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நம்ம 124 125 பார்த்தோம். அப்போ குரு என்ன சொல்றாரு அப்படின்னா 124 அததே சம்பிரபிக்ஷாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹா, எந்த ஸ்வரூபத்தை அறியறது மூலியமாக உணர்றது மூலியமாக எத்விஞ்ஞானாய நரோபந்தான் முக்தஹா கைவல்யம் அஷ்ணுதே, எது மோக்ஷம் நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான நிம்மதி இதெல்லாம் தான் நமக்கு வேணும்னு தேடிட்டு இருக்கோம், அது வெளியில தேடிட்டு இருக்கோம். அது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கைவல்யம் கேவல ஆத்ம புருஷா அகம்னு தெரிஞ்சுக்கிறதுனாலயே எந்த மோட்சத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ தேடிட்டு இருக்கேனோ அது இந்த ஞானத்தினால உனக்கு ஏற்படும், அது வந்து அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த டாபிக்கு அறிமுகம் கொடுத்தாரு 124 சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா 125 அஸ்தி கஷ்டித் ஸ்வயம் நித்யம் அகம் பிரத்யய லம்பனஹா, அந்த அஸ்தி எது ஒன்று என்ன நித்தியமாக இருக்கிறதோ அல்லது காலத்துக்கு அதிஷ்டானமாக எதனிடத்திலிருந்து காலம் வந்து இருந்து ஒடுங்குகிறதோ அந்த தத்துவம், எதனால் காலத்தினால உட்படாத இருக்கிறதோ அந்த தத்துவம் வந்து நித்தியம், அப்படிப்பட்ட விஷயம்தான் ஆத்ம சைத்தன்யம். ஆத்மா எப்படி தெரியறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா நான்கிற வார்த்தை நான் ஒரு எண்ணம் நான்கிற ஒரு இது ரெக்கக்னிஷன் இருக்கு இல்லையா ஐ ஆம், அதுதான் ஆத்மா அப்படின்னு அகம் பிரத்யய லம்பனா, நான் அகம்ங்கிறது வந்து கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யம் சரியா, அது எப்படி வெளிப்படுறதுதான் நான் நான்கிற எண்ணத்தினால அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இந்த பெஞ்சோ இல்ல இந்த லேப்டாப்போ உங்க மொபைல் போனோ வேற எந்த வஸ்துவும் நான்னு சொல்லாது, கரெக்ட், எந்த ஜட வஸ்துவும் நான்னு சொல்லாது. நான் அப்படின்னாக்க எதை குறிக்கிறதுனா கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யத்தை தான் குறிக்கிறது. நம்ம நான் என்ன வச்சிருக்கோம் உடம்ப மனசை வச்சிருக்கோம், அதனால இங்க என்ன நானுடைய ஐ ஆம் நான் 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 அந்த பட்டர் நான், இப்ப டின்னர் டைம் வேற நமக்கு பட்டர் நான் அந்த நான் இந்த நான் ஞாபகம் வந்துடும். இப்போ நான் அப்படின்னா ஐ ஆம் என்ன குறிக்கிறது இல்லையா, அந்த நான் தான் ஆத்ம சைத்தன்யம், அது நித்தியம் சரியா. அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அந்த ஆத்ம வேற கிளாஸ் அந்த அவஸ்தை இல்ல இங்க சரியா. இது அவஸ்தாங்கிறது என்னது மனசுடைய ஸ்டேட்டை குறிக்கிறது, மனசுடைய நிலையை குறிக்கிறது. என்ன நிலை நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, இப்ப எல்லாரும் விழிப்பு நிலையில இருக்கோம் ஜாகிரத அவஸ்தா கரெக்டா, கொஞ்ச நேரத்துல தூங்க போயிடுவோம் தூங்கிட்டு கனவு காணுவோம் அது வந்து சொப்ன அவஸ்தா, அதுக்கப்புறம் கனவும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுக்கு பேரு சுஷுப்தி அவஸ்தா. இந்த மூணு அவஸ்தைக்கும் எந்த ஒரு தத்துவம் எந்த ஒரு வஸ்து மாறாமல் மூணு அவஸ்தாவையும் அனுபவிக்கின்ற அனுபவிக்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறதோ அல்லது விட்னஸ் பிரின்சிபலாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்மா, அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அவஸ்தாத்ரய சாட்சி கரெக்ட், சாட்சினா எது விட்னஸ் பண்றதோ. அப்போ மூணு அவஸ்தா, நான் முடிச்சுட்டு பேசினேன் அங்க போயிட்டு வந்தேன், இப்ப அங்க போயிட்டு வந்தேன் சொல்ல முடியாது, நான் வீட்டுல வந்து அந்த ரூம்ல இந்த ரூம் போனேன் இந்த ரூம்ல அந்த ரூம் போனேன் டோருக்கு வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வந்துட்டேன் சோஃபால உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜாகிரத அவஸ்தால இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்றோம் கரெக்ட். அதே மாதிரி நேத்திக்கு இந்த நமக்கு எல்லாம் இப்ப கனவு கண்டாலே என்னெல்லாம் நியூஸும் அதுதான் வரும், கொரோனா தான் வரும்னு நினைக்கிறேன் கனவுல இல்லையா, அந்த கனவு பத்தி சொல்றோம். அப்போ முடிச்சுட்டு இருக்கிற போது என்னால சொல்ல முடியறது நடந்தத, கனவுல இருக்கிறதும் என்னால சொல்ல முடியறது. நேத்துக்கு என்ன கனவே காணல படுத்ததோட சரி, யூஸ்வலா ஒரு 12 மணிக்கு நான் எழுந்துப்பேன் அது கூட நான் எழுந்துக்கல, டக்குன்னு படுத்துட்டேன்னா முடிச்ச உடனே 4 மணி ஆயிடுது. அப்ப நான் என்ன அர்த்தம், டோட்டலா கனவும் இல்லை எந்த டிரான்சாக்ஷன் இல்லாம தூங்கினேன், அதையும் என்னால சொல்ல முடியாது கரெக்ட். அப்போ மூணு அவஸ்தையிலையும் மூணு ஸ்டேட்லையும் யாரு ஒருத்தன் இருக்காரோ யா எந்த ஒரு வஸ்து இருக்கிறதோ அப்பதான் மூணு விஷயத்தையும் சொல்ல முடியும் கரெக்டா. அதனால அவஸ்தாத்ரய சாட்சி விட்னஸ் பிரின்சிபல் அவேர்னஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறம் என்ன சொல்ற பஞ்சகோஷ விலக்ஷணா,
பஞ்சகோஷம், பஞ்சகோஷம்ங்கிற விஷயத்த வந்து டீட்டெயிலா பின்னாடி ஒரு ஒரு கோஷாவா எடுத்துன்னு சொல்ல போறேன். சரியா, எது பஞ்சகோஷம் அப்படின்னா இந்த சரீர திரயத்தையே, இந்த மூணு சரீரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையே பாடியோட ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி அஞ்சா பிரிக்கிற அதுதான் பஞ்சகோஷா. என்னது இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது வந்து அன்னமய கோஷா, கரெக்ட். அப்புறம் பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷாங்கிறது வந்து சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் ஆனந்தமய கோஷாங்கிறது வந்து காரண சரீரம். சரியா, ஏன் இந்த கோஷம் அஞ்சா பிரிக்கணும்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்பவே பாடிக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த சரீரமானது அஞ்சா பிரிச்சோம்னா அது பஞ்ச கோஷமா இருக்கு. அப்போ மனசுக்கும் உட்படாத, புத்திக்கும் உட்படாத, இல்ல சரீரத்துக்கும் உட்படாத, கரெக்டா, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருந்து இதுக்கு எதுவும் உட்படாத இருக்கக்கூடிய அந்த லிமிட்லெஸ் பிரின்சிபிள் சாட்சி சைத்தன்யம் பஞ்சகோஷ விலக்ஷணா அப்படிங்கிறது. இதுதான் 125 நம்ம கடைசியா பார்த்து முடிச்சது. இப்போ 126 போலாம். யோ விஜானாதி சகலம், யோ விஜானாதி சகலம், ஜாக்ரத் ஸ்வப்தி சத்பாவம் அம்மஹமித்யம் அபாவம் அஹமித்யம். அப்போ அதே விஷயத்த கண்டினியூ பண்ற, போன கிளாஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தின்னு இப்ப ஃபர்தரா போலாம். ஆத்மா அல்லது சைத்தன்யம் அல்லது கான்சியஸ்னஸ் சொல்லும் போது அதோடைய 5 பிரின்சிபிள், கரெக்டா, இது அழகா வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பிரின்சிபிள் என்னது அப்படின்னா, ஆன்மா போறது, ஆன்மா வருது, அடுத்த ஜென்மாக்கு போறது, இதெல்லாம் நமக்கு நிறைய ஆத்மான்னு ஒரு சொல்லலையே ஏகப்பட்ட தீரீஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டெம்பரரியா இதை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டு இதை ஃப்ரீயா கேட்கணும், ஃப்ரீ மைண்டோட கேட்கணும். என்னது அப்படின்னா, ஆத்மா ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆத்மாவானது இந்த உடம்புடைய ஒரு அங்கமோ அல்லது இந்த உடம்புலேருந்து உற்பத்தியான ஒரு விஷயமோ அல்லது இந்த உடம்புடைய குணமோ கிடையாது. நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பாடி, நம்பர் 1. நம்பர் 2 என்னது, இந்த ஆத்ம சைத்தன்யமானது இந்த உடம்புக்கு மட்டுமே உட்பட விஷயம் கிடையாது, இந்த உடம்புலேருந்து சுதந்திரமா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த உடம்புல முழுமையாக ஊடி உருவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மா இந்த மொத்த சரீரத்ரயத்தை உயிர்ப்பிக்கிறது அல்லது என்லிவன் பண்றது. சரியா, ஆத்ம சைத்தன்யம் எப்படி இண்டிபெண்ட், ஆல் பர்வேடிங், அப்புறம் என்லிவனிங் தி பாடி, இது ரெண்டாவது. மூணாவது என்னது, இந்த ஆத்ம சைத்தன்யமானது இந்த உடம்புக்கு மட்டுமே உட்பட்ட விஷயம் கிடையாது. இந்த உடம்புக்குள்ளதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி கிடையாது. சரியா, இது வந்து எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் பரவி, என் உடம்புல மட்டும் ஊடி உருவி இல்லை, மொத்தம் மொத்த யூனிவர்ஸுக்கும் இது ஊடி உருவி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். ஆத்மா ஆல் பர்வேடிங், நாட் லிமிட்டட் டு தி பவுண்டரிஸ் ஆஃப் தி பாடி. சரியா, அதுக்கப்புறம் என்னது, உடம்பு இருந்தாலும் சரி உடம்பு போனாலும் சரி ஆத்மாவானது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாலாவது. அஞ்சாவது என்னது, இந்த ஆத்ம சைத்தன்யம், சரியா, இந்த உடம்பு இல்லாத போது ஒரு சைத்தன்யம் இருக்கு, இது இருக்கு அது இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்க முடியாது. சரியா, அப்போ ஞாபகம் இருக்கா இந்த கை காட்டுற எக்ஸாம்பிள், கை காட்டும் போது இந்த கை மேல லைட் படுறது, இந்த லைட் எப்படிப்பட்ட விஷயம், இந்த கையிலேந்து வந்திருக்கிற ஒரு ப்ராடக்டோ இதுலேருந்து வந்திருக்கிற ஒரு ஒரு அங்கமோ அப்படி கிடையாது, இந்த கைக்கு உட்பட்டு கிடையாது, இந்த கையினால பாதிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அந்த லைட்டு பிரகாஷம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கையில மட்டும் லைட் இல்ல, கைக்கு வெளியில உள்ள எல்லாம் இருக்கு, கை இல்லைனாலும் லைட் ஆனது இருக்கு, கரெக்டா. கை இல்லாத போது இந்த லைட்டை கையை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த உதாரணத்தை பார்த்து, இந்த திருஷ்டாந்தத்தை பார்த்து எது தாத்பரியம் அப்படின்னா, இதையே அப்படியே ஆத்மாக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் தான் இங்க பரமாத்ம ஸ்வரூபமா எடுத்து சொல்றது. அதே விஷயத்த தான் இங்க ஒரு ஒரு ஸ்லோகமா எடுத்து சொல்ல போறார். அப்போ இந்த 5 விஷயத்த நம்ம எப்படி அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றோமோ, கேள்வியை மனப்பாடம் பண்றோமோ, இந்த 5 விஷயத்த அடிக்கடி அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தினால்
அதுவே நமக்கு அதிகமான பயனை கொடுக்கும். சரியா? ஓகே. அப்போ இந்த 126வது ஸ்லோகம் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அதுல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, யோ விஜானாதி சகலம், ஆத்ம சைத்தன்யம் எப்படியா எல்லாவற்றும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும், எதனால் எல்லாமே தெரிய முடியுமோ, எல்லாவற்றையும் எது எதனால் அனுபவிக்கப்படுகிறதோ அது ஆத்ம சைத்தன்யம். ஓ தெரிஞ்சுக்கிறதா, ஓ ஆத்மா தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு விஜானாத்தின்னு அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம், நோயிங் நோஸ்ன்னு வருது, தெரியறதா? அப்போ தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றோம், ஒன்னே கண்ணால பார்த்து ஒரு ரூபத்தை ரிசீவ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோம், இல்ல காதால கேட்கிறோம், கரெக்டா? ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. அது மட்டும் இல்ல, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வில்லு இருக்கு. சாதாரணமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் அதுல ஏற்படுறது. என்னது, தெரிஞ்சனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற வில்லு இருக்கு, இச்சை இருக்கு, சுயேச்சை இருக்கு இல்லையா, அது வில்லு. அதுக்கப்புறம் எப்படி அதுக்கான ஒரு செயல் ஏற்படுறது, கரெக்ட், இது இருக்கு, கரெக்டா? அப்போ ஆத்மா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, ஆத்மாவும் ஏதோ ஒண்ணு செய்யறதாகவும், ஒரு செயலுக்கு உட்பட்ட விஷயமாகவும், அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்ட விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். டைம் அண்ட் டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் லிமிட்டட் விஷயம்தான், ஆக்ஷனே நடக்கும், கரெக்டா? அப்போ யஹ விஜானாதி, யஹ அப்படின்னா ஆத்மா, எது ஒன்று சகலம் எல்லாவற்றையும் எது தெரிந்து கொள்றதோ அல்லது எதனால் எல்லாம் தெரியப்படுகிறதோ அது ஆத்மா அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், சாதாரணமா புரிஞ்சுட்டோம்னா, மேலாக பார்த்துட்டோம்னா, ஓ ஆத்மா தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அங்கதான் டீச்சிங் என்ன சொல்றதுன்னா, என்ன அப்படி கிடையாது, ஆத்மாக்கு எந்த வில் கிடையாது, ஆத்மா காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்ட விஷயம் கிடையாது, அது எந்த செயலும் செய்வதில்லை, ஆனாலும் சகலம் விஜானாதி. எப்படி, சூரிய பத்து சூரிய பிரகாசத்தை எடுத்துட்டோம்னா, சூரியனுடைய ஒளி எல்லா கிரகங்களுக்கும், சோலார் சிஸ்டம்ல எல்லா இடத்துக்கும் போய் சேர்றது, சந்திரன் மேல படுறது, பூமி மேல படுறது, கரெக்ட். அதனால நமக்கு மார்னிங் நைட் அதெல்லாம் மாறுறது, கரெக்டா? அப்போ சூரியன் என்ன செய்யறது அந்த ஆக்ஷனுக்கு, சூரிய வெளிச்சம், சூரிய உதயம் சொல்றோம், சூரிய அஸ்தமம் சொல்றோம். அப்போ சூரியன் கீழேந்து மேல போய் அப்படியே சென்டர்ல வந்து அப்படி எல்லாம் போறதுன்னு நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அப்ப என்ன, சூரியன் ஏதோ பண்றது அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா ஆக்சுவலா என்ன புரிஞ்சுக்கிறோம், சூரியன் இருக்கிறபடி இருக்கு, அதோடைய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் அப்படியே பரவறது, சூரியன் எதுவும் செய்வதில்லை, அதோடைய பிரகாசம் பூமியில வந்து படுறதுக்கு சூரியன் எதுவும் செய்வதில்லை, ஆனால் சூரியன் இல்லாமல் அந்த பிரகாசமானது பூமிக்கோ சந்திரனுக்கோ வந்து படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும், எதுவும் எந்த செயலும் செய்யாமல் எல்லாவற்றையும் எப்படி நடந்துருக்கோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆத்மாவுடைய பிரசன்ஸ் சாணி பின்னாடி சொல்ல பாரு, சாநித்திய மாத்திரே எல்லா விஷயம் நமக்கு தெரியறது. பின்னாடி வந்து டீட்டெயிலா எப்படி இது தெரியப்படுறதுன்னு அந்த ப்ராசஸ் சொல்ல போறது, சரியா? அப்போ விஜானாத்திங்கிற விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சு, எப்படி இல்யூமின் பண்றதா, விஜானாத்தின்னா ஒளிர்ப்பிக்கிறது, தெரியறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இல்யூமின் பண்றதுன்னு அர்த்தம். எப்படியா, ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு மூணு அவஸ்தாலையும் ஆத்மாவானது மூணு அவஸ்தாவையும் ஒளிர்ப்பிக்கிறது, இல்யூமின் பண்றது. அப்போ என்ன அர்த்தம், ஜாகிரத அவஸ்தா ஆத்மாவுடைய சொரூபம் எப்படி, ஜாகிரத அவஸ்தாக்கு சாட்சியாக, சொப்பன அவஸ்தாக்கு சாட்சியாக, சுஷுப்தி அவஸ்தாக்கு சாட்சியாக இருக்கிறது. அது அது மட்டும் இல்லை, எதை கொண்டு, எந்த ஒரு தத்துவத்தை கொண்டு, எந்த ஒரு அவேர்னஸ் பிரின்சிபலை கொண்டு, எந்த ஒரு விட்னஸ் பிரின்சிபலை கொண்டு, ஜாகிரத அவஸ்தால எனக்கு எல்லா விஷயமும் அவஸ்தாவையும் விட்னஸ் ஆக இருந்து அதுக்கப்புறம் நான் சுஷுப்தியில இருந்தேன்னு சொல்ல முடியறதோ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், அதான் விஜானாதி. புரியுதா, முன்னாடி சொன்னேன் இல்லையா, மூணு ஸ்டேட்டையும் ஸ்வரூபம், சரியா? காலத்துக்கும் தேசத்துக்கும் அப்பாறுபட்டு, மனசுடைய நிலைக்கும் அப்பாறுபட்டு, மூணு அவஸ்தாவையும் எது ஒளிர்ப்பிக்கிறதோ,
மூணத்துக்கும் எது சாட்சியா இருக்கிறதோ, எப்படி மூணு அவஸ்தாலையும் எல்லா விஷயம் தெரியப்படுறதோ அது ஆத்ம சைத்தன்யம். சரியா? அதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம், நேச்சர். எது ஸ்வரூபம் அப்படின்னா, அக்னிக்கு எது ஸ்வரூபம்? ஹீட், உஷ்ணம் ஸ்வரூபம். வன்ஹீஹின்னு அழகான சொல்லிருக்கு, கரெக்டா? அதே மாதிரி ஜலத்துல இருக்கக்கூடிய வெந்நீர் சொல்றோம் இல்லையா, அங்கேயும் சூடு இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஜலத்துல எப்படி வந்து அந்த சூடு வந்தது அப்படின்னா, அக்னியோட சூடுதான் டெம்பரரியா ஜலம் கடன் வாங்கி இருக்குன்னு சொல்லலாம் சாதாரணமா, கரெக்டா? ஆனா ஜலத்துடைய சொரூபம் உஷ்ணம் கிடையாது, அக்னியோட சீதளம். ஜலத்துடைய சொரூபம் சீதளம், அக்னியோட சொரூபம் தான் உஷ்ணம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். எது ஆத்மஸ்வரூபம்? எதை கொண்டு எது சாட்சியாக இருந்து மூணு அவஸ்தாவையும் எது இல்யூமின் பண்றதோ, எது சொரூபமா இருக்கிறதோ. சரியா? அதே மாதிரி இந்த மனசு, கரெக்டா? இந்த சரீரமானது நம்ம என்ன சொல்றோம், மனசு இந்திரியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சொல்றோம், கரெக்ட்? ஆனா மனசோடைய நேச்சர், அனாத்மாவுடைய நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர்? ஜலத்துல இருக்கிற சூடு மாதிரி, வெந்நீர் மாதிரி எப்படி இருக்குன்னாக்க, வெபிச்சர சொரூபம், மாறின்னு இருக்கிற தன்மை. ஜலம் கொஞ்ச நேரம் வச்சா சூடு போயிடும், ஆனா அக்னி எப்பவுமே சூடா இருக்கும். அப்போ அனாத்மாவுடைய விஷயம் வந்து வெபிச்சர சொரூபம்னு சொல்றோம். ஆத்ம சைத்தன்யத்துடைய சொரூபம் எப்படி? அவ்வியபிச்சர சொரூபம், அல்லது என்றைக்கும் மாறாத ஒரே விஷயமாக இருக்கு. நம்ம அண்டார்டிகால போய் நெருப்பேத்தினாலும் விரல விட மாட்டோம், ஏன்? அங்கேயும் மேல ஸ்னோ கொட்டின்னு இருந்தாலும் சூடுன்னு தெரியும், கரெக்டா? அதுதான் ஸ்வரூபம்ங்கிற விஷயம். அப்போ ஆத்மஸ்வரூபம் எப்படி? சாட்சி சகலம் விஜானாதி இது அர்த்தா. சரியா? அப்போ விஜானாதிங்கிறது வந்து வர்ப நம்ம பார்த்தோம், அங்க வந்து வர்பா இருந்தாலும் அங்க ஆக்ஷன் கிடையாது, இங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்புறம் என்னது அர்த்தம் இங்க? அப்போ ஜாகிரத சொப்ன சுஷுப்தியில எல்லா அவஸ்தாலையும் ஆத்மாவுடைய பிரசன்ஸ் இருக்கிறதுனால இத மூணுத்தையும் என்னால ரிப்போர்ட் பண்ண முடியாது, கரெக்ட்? ஓகே, அது எப்படி சொல்றாருங்க? புத்தி தத் விருத்தி சத்பாவம், புத்தி புத்தி விருத்தி சத்பாவம் அப்படிங்கிறார். அப்போ புத்தி அப்படின்னா அந்த கர்ணத்துடைய தெரிஞ்சிக்க கூடிய ஃபேக்கல்ட்டியை குறிக்கிறது. ஓகே, எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? விருத்தி மூலியமா புத்தி அந்த ஃபேக்கல்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்றதுன்னா, விருத்தி மூலியமா ஃபங்க்ஷன் பண்றது, தாட்ஸ் மூலியமா ஃபங்க்ஷன் பண்றது. எப்படிப்பட்ட தாட்டு? பாக்குறேன், வீடியோ தெரியறது, கிளாஸ் நடக்கிறதுங்கிறது தெரிய முடியறது, தெரிஞ்சுக்கிறோம். வீடியோன்னு தெரிஞ்சுக்க முடியறது, கிளாஸ் நடக்கிறதுங்கிறது கேட்கறது. அப்ப இது தெரிஞ்சுக்கிறது ஆகுறது இல்லையா? அப்ப என்ன ஆகுறதுன்னா, இதுக்கு எல்லாமே எண்ணங்கள் ஃபார்ம் ஆகுது. சரியா? அதுதான் இங்க எடுத்து சொல்ற புத்தியும் புத்தி தத்விருத்தி சத்பாவம், கரெக்டா? அப்போ ஜாகிரத அவஸ்தாலையும் சொப்ன அவஸ்தாலையும் எது ஒன்று புத்தியையும் புத்தியோடைய ஃபங்க்ஷனையும் எது ஒன்று அறிந்து கொள்ளுகிறதோ அது ஆத்ம சைத்தன்யம். என்னது புத்தி? எங்க வேலை பண்றது? நமக்கு எப்பவுமே வேலை பண்ண மாட்டேங்கிறது, என்ன பண்றது அப்படி இப்ப கேட்க கூடாது, கரெக்டா? புத்தி எல்லாருக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புத்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ ஜாகிரத அவஸ்தால என்ன ஆகிறது அப்படின்னா, என்ன இந்த புத்தியானது வேலை செய்யறது, நிறைய விஷயத்த பார்த்து கண்ணால பார்த்து இந்திரியங்களை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், கரெக்ட்? அதே மாதிரி அதாவது அந்த மொத்த பிரபஞ்சத்தை ஜாகிரத அவஸ்தால இருக்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்தை நான் ரிசீவ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், இது விழிப்பு நிலை. ரெண்டாவது ஸ்டேட் என்னது அப்படின்னா, கனவுல, கனவுல ஒரு பிரபஞ்சத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், அங்க வந்து புத்தி வேலை பண்றது, புத்தியோட விருத்தியும் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னா, மொத்த பிரபஞ்சமும் விருத்தியாக இருக்கிறது, விருத்தி ஃபார்ம்ல இருக்கிறது. அங்க வந்த ஆகாசம், அங்க வந்த கோவில், அங்க வந்த காரு, அங்க போயிட்டு வரக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த கனவு உலகத்துல மொத்த உலகத்தையும் அதே புத்தி புத்தி விருத்தியும் இங்க ஜாகிரத்தால எப்படியோ அதே மாதிரி கனவு நிலை. ஒன்னே ஒண்ணு, இந்த கை காலு இந்த மண்டை இந்த சரீரம் அங்க உபயோகப்படாது, அங்க ஒரு கை காலு மண்டை எல்லாம் அங்க தனியா இருக்கும், கரெக்ட்? புரியுது இல்லையா? அப்போ எந்த ஒரு தத்துவத்தினால் எதனால் புத்தி புத்தி தத்துவத்தியை இருக்கிறதை உணர்கிறேனோ, அப்படிப்பட்ட விஷயம் எதனால் உணரப்படுகிறதோ அது ஆத்ம சைத்தன்யம், எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அனுபவம். உலகத்தை அனுபவிக்கிறேன், ஸ்தூல அல்லது ஜாகிரத பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறேன்,
சொப்ன பிரபஞ்சத்தை அனுபவிச்சேன் அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி ஏற்படுறது? அந்த அனுபவத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனச நான் அனுபவிக்கிறது மூலியமா அந்த அனுபவம்னு ஏற்படுறதுன்னு சொல்றேன். இங்க நல்லா கவனிக்கிறேன்னு சொன்னேன்னா ஆக்சுவலா என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய எல்லா பொருளுடைய விருத்திய நான் அனுபவிக்கிறேன். புரியுதா? விருத்திய, விருத்தினா எண்ணங்கள். இப்ப நான் எனக்கு முன்னாடி லேப்டாப்பு, எனக்கு முன்னாடி மொபைல் இருக்கு அப்படின்னா அந்த மொபைல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறேன், அந்த மொபைலோட எண்ணம் மொபைலுங்கிற தாட்டையும் சேர்ந்து நான் அனுபவிக்கிறேன். ஐ நோ மொபைல், ஐ சி மொபைல், ஐ சி மொபைல். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. சரியா? அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன போயிடுவோம், டைரக்டா வெளியில போயிடுவோம். இங்க அனுபவம் அப்படின்னா இங்க என்ன குறிப்பிடுறதுன்னா என்னுடைய மனசையும் சேர்ந்து ஒரு செகண்டும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லும் போதே ஆக்சுவலா என்னுடைய மைண்ட தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? ஆனா மைண்ட் எல்லாம் ஒன்ன அப்படியே சேர்ந்து இருக்கிறதுனால நான் மைண்டா அசியூம் பண்ணிக்கிறேன், அங்கதான் தப்பு பண்றோம். அங்க மட்டும் பிரிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். சரியா? அப்போ சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் இது எல்லாமே அனுபவத்தோடைய விஷயமா இருக்கு. கரெக்டா? அந்த அனுபவத்தோடைய விஷயம் எதை அனுபவிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே மனசுல இல்ல அந்த கரணத்துல ஏற்படுறது. அந்த அந்த கரணத்துல ஏற்படுறதுன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அப்ப நான் அந்த கரணத்தை அனுபவிக்கிறேன் தானே அர்த்தம். அப்போ அந்த அந்த கரணத்தை எது ஒன்று அனுபவிக்கிறதோ, எந்த ஒரு செயல் இல்லாமல், எந்த ஒரு சுயேட்சை இல்லாமல், எந்த ஒரு தத்துவம் நித்தியமாக இதற்கு உட்படாமல் அப்பாற்பட்டு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட தத்துவம் ஆத்ம சைத்தன்யம், பரமாத்ம ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ். அதை தான் நீங்க புத்தி தத்விருத்தி சத்பாவம். சத்பாவம்னா இருக்கிறது, அனுபவம் ஏற்படுறது இல்லையா? புத்தி பத்தி, புத்தியில ஏற்படுற விஷயம். அது மட்டும் இல்ல, எதுவுமே புத்தியும் இல்லை, புத்தி விருத்தியும் இல்லைன்னு ஒரு அனுபவம் இருக்கு. அது எங்க இருக்கு? புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்போம். அத சொல்லலைங்க. புத்தி இல்லாம எல்லாரும் ஒரு ஸ்டேட்ல இருக்கோம். என்னன்னா ஆழ்ந்த தூக்க நிலை, சுஷுப்தியில எல்லாரும் புத்தியும் இல்லை, புத்தியில ஏற்படுற எண்ணமும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம். அதையும் அனுபவிக்கிறோம். அகம் இதி, அகம் இதிங்கிறது வந்து எங்க ஜாகிரத் சொத்தனத்துல நான்ங்கிற விஷயம் இருக்கு. சுஷுப்தியில அதுவும் இல்லாமல் நோ விருத்தி, நோ விருத்திய அனுபவிக்கிறோம். பிரசன்ஸையும் அனுபவிக்கிறோம். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், ரெண்டுத்தையும் அனுபவிக்க கூடிய விஷயம் ஆத்மஸ்வரூபம். அயம் அப்படின்னு கடைசியில ஒரு சொல் இருக்கு பாருங்க, அகம் அயம் இதி. அப்போ இந்த ஸ்லோகத்தோடு என்ன சுருக்கம் அப்படின்னா, மூணு அவஸ்தால இருக்கக்கூடிய அனுபவத்தையும் யார் அனுபவிக்கின்றானோ, எப்படி புத்தி புத்தியுடைய விஷயமாக அனுபவிக்கின்றானோ, அப்படிப்பட்ட தத்துவம் இந்த அவஸ்தாக்கு உட்படாத ஒரு தத்துவம் பரமாத்மஸ்வரூபம் அயம் இது. இது சொல்றோம் இல்லையா, இதுனா அயம் ஆத்மா, அந்த ஆத்ம சைத்தன்யம், இப்படிப்பட்ட விஷயம். போன ஸ்லோகத்துல அவஸ்தாத்ரய சாட்சி சொன்னார் இல்லையா, அதையே இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி அழகா இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமா நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு ஒரு லெவல் டெப்த்ல நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். 127. யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம், யஃ பஷ்யதி ஸ்வயம் சர்வம், என்ன பஷ்யதி கஷ்சன, என்ன பஷ்யதி கஷ்சன, யஶ்சதை யஶ்சதயதி புத்யாதி, யஶ்சேதயதி புத்யாதி, யஶ்சேதயதி புத்யாதி, யஶ்சேதயதி புத்யாதி, நத்தத்யம் சேதயத்யயம், நத்தத்யம் சேதயத்யயம். வெரி குட். அயம் கடைசியில அயம் முடிக்கிறார்கள். ஆத்ம ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ். சரியா? எப்படிப்பட்ட கான்சியஸ்னஸ் தான் இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவஸ்தாத்ரய சாட்சி பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ அடுத்த லெவலுக்கு போறார். யஹ பஷ்யதி ஸ்வயம் சர்வம், கான்சியஸ்னஸ் என்ன பண்றதா,
எது இல்யூமினேஷன் பிரின்சிபலோ அல்லது எது தன்னை எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் எந்த விதமான பிரமாணம் இல்லாமல் தன்னைத்தானே எது வெளிப்படுத்தி கொள்ளுமோ அது ஆத்ம சைத்தன்யம். எஃப் பஷ்யதி ஸ்வயம். புரியுதா? ஓகே. இப்போ ஒரு ரூம்ல வந்து விளக்கு வச்சிருக்கோம், கரெக்ட், தீபம் எரியறது. விளக்கு வச்சிருக்கோம்னா விளக்கை ஏத்தி வச்சிருக்கோம், சரியா? விளக்குல எண்ணெய் விட்டு தெரிய விட்டு இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அசியம் பண்ணிக்கணும். ஏத்தி வச்சிருக்கோம், லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைட் இல்லைன்னா அந்த விளக்கு இருக்கா இல்லையா அல்லது எரியறதா இல்லையாங்கிறதுக்கு தனியா நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு லைட்டு பல்பு டியூப் லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ணணுமா இல்ல அப்படியே பார்த்தா தெரியுமா? உங்களுக்கே பதில் சொல்றது கேட்கறது எனக்கு, சரியா? அப்போ ஒரு விளக்கு ஒரு தீபம் இருக்கிறதுக்கு, ஒரு தீபம் இருக்குங்கிறதுக்கான விஷயம் வந்து இன்னொரு ஒரு லைட்டு தேவையில்லை, கரெக்ட். அதே மாதிரி அதே அந்த பிரகாசம் அந்த அக்னி தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி உட்பட்டு பார்த்தோம்னா ஆத்மா ஆத்ம தத்துவம் இருக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணமோ இன்னொரு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியோ தேவையில்லை. ஏன்னா அது ஸ்வப்பிரகாஷா. அததான் இங்க எடுத்து சொல்ற எஃப் பஷ்யதி ஸ்வயம் சர்வம் அப்படின்னா அது எந்த ஒரு கருவி இல்லாமல் எல்லாவற்றையும் அது ஒளிர்ப்பிக்கிறது. இத இன்னொரு இப்போ அதே விளக்கு தீபத்தை எடுத்துட்டோம்னா அந்த தீபத்தினால தீபம் வச்சிருக்கிற டேபிள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கிரீனு ஜன்னல் ஃபேனு இதெல்லாம் அந்த தீபத்தினால இதெல்லாம் இருக்குன்னு தெரியறது. ஆனா தீபம் இருக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் எப்படி தேவையில்லையோ அண்ட் அந்த தீபம் தன்னையும் பிரகாசித்து கொண்டு எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறதோ அதே போல ஆத்ம சைத்தன்யம் யஹ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் எல்லாவற்றையும் எந்த விதமான கருவி இல்லாமல் தன்னையும் பிரகாசித்து கொண்டு எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட தத்துவம் ஆத்ம சைத்தன்யம். எதுக்கு இதை சொல்றார்? சீக்ரெட் அங்க இருக்கு. ஏன்னா இப்ப மனசை எடுத்துப்போம், கரெக்ட். நான் உயிரோட இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியறது? கரெக்ட். நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றேன்னா மனசு லைவா இருக்கணும். மனசு இல்லைன்னா உயிர் கிடையாது அப்படி சொல்றோம். நான் மனசுன்னு புரிஞ்சிருந்தால் நான் உயிரோட இருக்கேன் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்றேன். அதைதான் இங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணி சரியான அறிவுல நம்ம போக போறோம். ஆனா ஒரு ஒரு ஜீவன் உயிரோட இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு கருவி என்னது? மனசு அல்லது சூக்ஷ்ம சரீரம் அல்லது அந்தக்கரணம், கரெக்ட். அப்போ இந்த மனசு எப்படிப்பட்டது? இப்போ வந்து கேட்கவே கூடாது இந்த கேட்க விஷயத்த. மனசு சேத்தனமா அச்சேத்தனமா? மனசு சேத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய அச்சேதனம், இனர்ட், கரெக்டா? புரியுறது இல்லையா? அப்போ மனசு வச்சு நம்ம உயிரோட இருக்கோம், ஆக்டிவா இருக்கோம், எல்லா விஷயத்தையும் செய்யறோம், கையை தூக்குறோம், வாய் பேசுறோம், கண்ணு பாக்குறது, எல்லாத்தையும் ரிசீவ் பண்றோம், எல்லாமே மனசை கொண்டுதான் நடக்கிறது. அப்போ மனசு வச்சுதான் நான் உயிரோட இருக்கேன்னே சொல்றேன், லைவா இருக்கேன்னே சொல்றேன், கரெக்ட். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சரீரத்ரயத்தை எடுத்து காட்டுறது மூலியமாக, சரீரத்ரயத்தோடைய விசாரம் மூலியமாக, அனாத்மாவுடைய விசாரம் மூலியமாக இந்த மனசும் திருஷ்யம், அது ஜட வஸ்து, அதற்கு சுயமான சேதனத்துவம் கிடையாது. எப்படி? சந்திரனை போல, மூன்லைட் போல. மூன்லைட் எப்படி இருக்கு? அழகா இருக்கு, வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படி எல்லாம் பாட்டு எல்லாம் பாடி கவி எழுதியிருக்கார், கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளோ ரசனையா இருக்கக்கூடிய விஷயம் ஆக்சுவலா மூன் லைட்ங்கிறது என்னது? சும்மா ஆக்சுவலா மூன் லைட் என்னது? மூன்ல இந்த லைட் வருதா நமக்கு? மூன்ல எந்த லைட்டும் கிடையாது, கரெக்ட். மூன் வந்து சூரியனுடைய பிரகாச ஒளி அந்த ரேஞ்சில இருப்பதனால் அந்த அதே வெளிச்சம் மூன்ல இருந்து பட்டு நமக்கு வர்றதுனால அத மூன் லைட்னு சொல்றோம். இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதே போல இந்த சரீரம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், கரெக்டா? மனசு உடம்புன்னு சொல்றோம் சாதாரணமா. இந்த மனசுக்கு ஒரு தனியா தனியா இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த மனசுக்கு ஆத்ம சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கு, சரியா? அதனாலதான் அகம் பிரத்யய லம்பனான்னு சொல்றேன்.
ஓகே ஓகே. அப்போ மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆத்ம சைத்தன்யத்துடைய ஆத்ம சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் ஆல் பர்வேடிங் சர்வகதா, அதுல வந்து மனசுல வந்து ஆத்ம சைத்தன்யம் அப்படிப்பட்ட ஒரு சும்மா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன், கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறதுனால மனசு ஆக்டிவா ஆகுறது. கரெக்டா? மனசு ஆக்டிவ் ஆன உடனே மனசுடைய அந்த யந்திரத்துடைய அந்த அந்த கருவியுடைய சுபாவத்தினால இந்திரியங்களையும் ஆக்டிவேட் பண்றது, இந்த உடம்பையும் ஆக்டிவேட் பண்றது. அப்போ மனசுக்கான சேத்தனத்துவம் எங்கேருந்து கடன் வாங்குறோம் நம்ம? எங்கேருந்து அது கடன் வாங்குறதுன்னு சொல்லலாம், ஆத்மாவிடத்திலேருந்து சேத்தனத்தை கடன் வாங்குகிறது, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், சிதாபாசகான்னு சொல்லப்படுறது. சரியா? அதுக்கு அது அப்போ இது மனசு மாதிரி இல்ல, ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாஷா. மனசு என்ன பண்றது? இந்திரியங்கள் மூலியமா மொத்த பிரபஞ்சத்தை, இங்க பாரு, இங்க ஒரு லேப்டாப் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு செடி இருக்கு, ரோட்ல இப்ப யாருமே இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்படுறது இல்லையா? எப்படி? மனசுலேருந்து இந்திரியத்து மூலியமா நம்ம எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறோம், அல்லது எல்லாவற்ற எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேதர் பண்றோம். கரெக்டா? ஆனா மனசு ஆக்டிவா இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னா, அதற்கு எது முக்கியமான விஷயம்? ஆத்ம சைத்தன்யம் எப்படி விளக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்லையோ மேல இருக்கக்கூடிய ஃபேனையோ எப்படி அது என்லுமின் பண்ணித்தோ, அதே போல என்ன மனசும் ஆத்மாவிடத்திலேருந்து கடன் வாங்கி, ஆத்மாவிடத்திலேருந்து சேத்தனத்துவத்தை கடன் வாங்கி, இந்திரியத்து மூலியமா மொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சப்த ரூப ஸ்பரிஷ விஷயங்களை கிரகிக்கிறது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்வயம் பிரகாஷா, ஸ்வயம் பஷ்யதி. ரைட்டா? மனசானது வந்து பாரோடு கான்சியஸ்னஸ், ஆத்மா இண்டிபெண்டன்ட் கான்சியஸ்னஸ். புரியுறதா? அப்போ என்ன சொல்றார்? எஃப் பஷ்யதி ஸ்வயம் சர்வம், என்ன பஷ்யதி கஷ்டன. அப்போ மனசு இந்திரியங்கள் ஆதிகளை ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயமாக பிரகாசிக்க வைக்கிறது. ஆனா கஷ்டன என்ன பஷ்யத்து, அந்த விளக்கு இருக்கு, எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு வேற ஒரு விளக்கு எப்படி தேவையில்லையோ, அல்லது வேற ஒரு கருவி தேவையில்லையோ, ஆத்ம சைத்தன்யம் இருக்கு என்ற விஷயத்துக்கு மனசு இந்திரிய ஆதிகள் தேவையில்லை. புரியுதா? இப்போ சூரியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இல்ல, இல்ல சந்திர வெளிச்சத்தினால சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம் இருக்கு அதுல இருந்து சூரியன் இருக்கு, சூரிய வெளிச்சத்தை பிரகாஷ், சூரியனால சந்திரனை, சந்திரனால் சூரியனை பிரகாசிக்க வைக்க முடியுமா? எப்படி அது முடியாதோ அதே மாதிரி மனசாதி இந்திரியாதி விஷயங்களை ஆத்மாவை பிரகாசிக்க வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சொரூபம் பரமாத்ம சொரூபம். அல்லது என்ன ஆத்ம சைத்தன்யத்தை வேறு ஒரு கருவினால் பிரகாசிக்க வைக்க முடியாது, அல்லது வேறு ஒரு கருவினால் ஆத்மாவை ஒரு பொருளாக உணர முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்புறமேயா இது அர்த்தா? ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. புரியுறது இல்லையா? ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்ப சயின்ஸ் என்ன பண்றான்? அந்த பிரான்ஸ்ல வந்து அடியில அண்டர் கிரவுண்ட்ல அவன் வந்து ரொம்ப நாளா லாக்டவுன்ல இருக்கான், ரொம்ப நாளா லாக்டவுன் கீழே வந்து பெரிய அண்டர் கிரவுண்ட்ல பெரிய ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கான். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? எப்படி இந்த கான்சியஸ்னஸ், பாடிக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், சுவிட்சர்லாண்டா, சுவிட்சர்லாண்ட்ல என்ன, அப்போ என்ன பண்றான், எப்படியாவது இந்த கான்சியஸ்னஸ், இந்த உயிரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். ஆட்டம்ங்கிறான், பார்ட்டிக்கல்ங்கிறான், காட் பார்ட்டிக்கல்னு கடைசியா சொல்லிட்டான். அப்போ எது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாதோ அதை எப்படி சயின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியும்? கண்டே பிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? மனசு வேலை செய்யறது, பிரெயின் வேலை செய்யறது, இந்திரியங்கள் ஆதிகள் வேலை செய்யறது. ஆனா சாஸ்திரத்தை வந்து படிக்கும் போது இது எல்லாம் ஜடவஸ்து, அதுவாக எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட்? ஜடவஸ்து அதுவாக செய்ய முடியாது. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற மொபைல், நான் இப்போ கிளாஸ் கேட்க மாட்டேன்னு ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டா? ஒரு ஜடவஸ்து அதுவாக செயல் புரிய முடியாது. கரெக்டா? அதே போல என்ன இந்த மனசாதி விஷயம் ஜடவஸ்து, அது வேலை செய்யறது அப்படின்னாலே
எதனால வேலை செய்யறதுங்கிற விசாரம் சாஸ்திரத்து மூலியமா குருவாக்கியத்து மூலியமா பண்ணினாலே ஆத்மா அபரோக்ஷா அஸ்தி அயம் இது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம கரெக்டா. அப்போ எது எதனால் எல்லாவற்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ அப்ரமேயா அது ஆத்ம சைதன்யம். அதுதான் முதல் வரியில யஹ பஷ்யதி ஸ்வயம் சர்வம் என்ன பஷ்யதி கஷ்டன சரியா. அதுக்கப்புறம் எப்படி எஸ்சத எஸ்சேத யதி புத்தியாதி, இப்ப இந்த நேரம் சொன்ன மாதிரி எப்படி புத்தி ஆதி அப்படின்னா மொத்த அந்த கரணத்தை குறிக்கிறது. இந்த ஒரு வரியை நம்ம முடிச்சுட்டு நீ கிளாஸ் முடிச்சிடலாம் ஓகே. இன்னொரு ஒரு 2-3 minutes ஓகே. எஸ்சேத யதி புத்தியாதி எதை எதனால் புத்தி ஆதி, எது புத்தி ஆதி, மொத்த 19 சூக்ம சரீரத்தை நம்ம போட்டுக்கணும் இன்க்ளூடிங் பாடியை போட்டுக்கணும் உடம்பையும் போட்டுக்கணும் கரெக்டா. இந்த உடம்பு இந்த இந்திரியம் பஞ்ச பிராணன் பஞ்ச இந்திரியம் பஞ்ச தச இந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அதுக்கப்புறம் அந்த கரணம் உட்பட எதை எது எல்லாம் ஆக்டிவா வேலை செய்யறதோ எதனால் வேலை செய்யப்படுகிறதோ எஸ்சி புத்தியாதி அல்லது எந்த ஒரு தத்துவத்தினால் இதெல்லாம் சேதனமாக ஆக்டிவாக இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் வேலை செய்யப்படுகிறதோ நத்து யஹ உத்யாதி சேதயதி கரெக்டா. எது அப்போ ஒரு இந்த உதாரணம் எடுத்துன்னு பார்ப்போமே. அப்போ எது அச்சேதனமாக இருந்து சேத்தனமாய் எல்லா விஷயத்தையும் செய்யறதோ கரெக்டா அதை வந்து சூக்ம சரீரத்தை கொடுத்தோம்னா சூக்ம சரீரம் ஜடம் அச்சேத்தனம் அது வந்து ஆக்டிவா இருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கரெக்டா. அப்போ இந்த சூக்ம சரீரத்துக்கு என்ன இந்த மனசு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி சைத்தன்ய சேத்தனத்துவத்தை கடன் வாங்கக்கூடிய சக்தி இருக்கு கரெக்டா. வேற ஸ்தூல சரீரத்துக்கோ வேற எந்த விஷயத்துக்கோ இதுக்கு சக்தி கிடையாது. அது மட்டும் இல்ல இந்த ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு உடம்பு அளவுக்கு தான். இந்த உடம்பு மேல போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட ஆக்டிவ் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்ம மனசுக்கு மட்டும்தான் அந்த கேப்பபிலிட்டி அந்த மனசால இந்திரியம் இந்திரியத்தினால உடம்பு அளவுக்கு எல்லாமே ஆக்டிவா இருக்கு. சடனா இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்படி போட்டுக்க மாட்டேன் இந்த பக்கம் போட்டுப்பேன் அப்படின்னு அதுவும் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா வியவஸ்தையே இல்லாம போயிடும் புரியுறது இல்லையா. அப்போ டோட்டல் விஷயம் புத்தி ஆதிங்கிற விஷயத்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் எப்படி ஆக்டிவ் ஆகிறதோ அதை வைத்து கொண்டு தது எம் ந சேதயதி எதனால் இதெல்லாம் சேத்தனமாக இருக்கிறதோ அந்த விஷயம் இந்த மனசு புத்தி ஆதி விஷயத்தினால அந்த ஆத்ம சைத்தன்யத்தை சேத்தனத்தை கொடுக்க முடியாதோ அல்லது எதை கொண்டு மனசு புத்தி எல்லாம் தெரிந்து கொள்றேனோ அந்த மனசு புத்திக்கு ஒரு ஆப்ஜெக்டாக எது இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் பரமாத்ம ஸ்வரூபம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா புரியும். உடம்பு மனசெல்லாம் வேலை செய்யறது உடம்பு மனசெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியறது அது எதனால யஹ விஜானாதி சகலம் ஆத்ம சைத்தன்யத்தினால இதெல்லாம் சேத்தனமாக இதெல்லாம் தெரியறதுன்னு பார்ப்போம். ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து மைண்ட் மூலியமாவோ இந்திரியத்து மூலியமாவோ நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சயின்ஸ் ட்ரை பண்ற மாதிரி நம்ம பண்ணினோம்னா தது எம் ந சேத்தயதி அது பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் எது ஆப்ஜெக்ட் கிடையாதோ எல்லாம் ஆப்ஜெக்டுக்கும் எது சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டுக்கு உட்படாமல் இண்டிபெண்டா இருக்கக்கூடிய என்டிட்டி எது கான்சியஸ்னஸோ எது ஒன்லி சேத்தன வஸ்துவோ அதுதான் ஆத்ம சைதன்யம். ஒரு க்வெஸ்சன் வரும், அப்போ டெட் பாடியில ஆத்மா இருக்கா இல்லையா? இத நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் யோசிங்க சரியா. இதை நம்ம இங்கேருந்து அடுத்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.